வணக்கம். பேங்கிங் இன்ஃபோர் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் இன் இந்தியா, பேங்க்ஸ் இந்தியாவில் வந்து என்னென்ன பேங்க்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்க்னா ஜென்ரலாக வந்து ஆர்பிஐ, அவங்க தான் சென்ட்ரல் பேங்க் இந்தியாவில். அதிலே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பேங்கே வந்து ஷெடியூல்டு, நான் ஷெடியூல்டு அண்ட் ஸ்பெஷலைஸ்டு பேங்க்கு மூணு பிரிச்சிருக்காங்க. ஸோ ஷெடியூல்டு பேங்க்ஸ்க்குள்ள வந்து யார் யார் வருவாங்கன்னு பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் வருவாங்க. ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ்னால் யார் யார்னா, ஸோ ஷெடியூல்டு பேங்க்கில் கமர்ஷியல் பேங்க், கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு வராங்க. கமர்ஷியல் பேங்க்லாம் யார் யாருனா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸு, ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸு, ஃபாரின் பேங்க்ஸு, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸு. ஸோ ஜென்ரலாக வந்து ஷெடியூல்டு பேங்க்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஷெடியூல் ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட் பார்த்திங்கன்னா அந்த ஆர்பிஐ ஆக்ட் கீழே அந்த செகண்ட் ஷெடியூலுக்கு கீழே என்னென்ன பேங்க்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் வந்து ஷெடியூல்டு பேங்க்ஸ். ஸோ அந்த ஷெடியூல்டு பேங்க்ஸ்னா அதில் கமர்ஷியல் கோஆப்ரேட்டிவ், அதில் கமர்ஷியல்னு வந்து என்ன பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் நம்ம இருக்கிறான் தெரியும், எஸ்பிஐ, அது எஸ்பிஐயோட அசோசியேட்ஸ் இப்போ இல்லை. ஸோ எஸ்பிஐ, எஸ்பிஐ அதே மாதிரி அதர் நேஷனலைஸ்டர் பேங்க்ஸ், எல்லா நேஷனலைஸ்டர் பேங்க்ஸ் வரும். அதே மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வரும். பப்ளிக் செக்டர்னு என்னன்னா 51% ஆஃப் ஷேர்ஸ் வந்து கவர்மெண்ட் இருந்தால் அது பப்ளிக் செக்டர் பேங்க். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டர். ப்ரைவேட் செக்டரை பொறுத்தளவுக்கு வந்து ஓல்டு ப்ரைவேட் பேங்க்ஸும் நியூ ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸும் வரும். ஓல்டு ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ்னு என்னென்ன சொல்லலாம்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க், கும்பகோணம் ஹெட் ஆஃபீஸ் வச்சிருக்க சிட்டி யூனியன் பேங்க். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பேங்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அபோவ் 100 இயர்ஸ் இருக்கிறது. இவங்களாம் வந்து ஓல்டு ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ். நியூ ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் தான் இப்போ வந்து எல்லா நியூ ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து ஹெச்டிஎஃப்சி, லேட்டஸ்ட் ஐஸ் பேங்க் எல்லாமே வந்து நியூ ப்ரைவேட் செக்டர்ஸ் பேங்க்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்குள்ளே ஃபாரின் பேங்க்ஸ் வந்துருவாங்க. ஃபாரின் பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்பிசி பேங்க்ஸ், அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் பேங்க்ஸ், இவங்களாம் ஃபாரின் பேங்க்ஸ். ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்னா ஆர்ஆர்பிஸ். ஆர்ஆர்பிஸ் வந்து இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஃபண்டில் தான் வந்து ஆர்ஆர்பிஸ் ரன் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட அவங்களோட அவங்களுக்கு கீழே வந்து தமிழ்நாடு கிராம வங்கின்னு சொல்லிட்டு முன்னாடி பாண்டியன் கிராம பேங்க், இப்போ தமிழ்நாடு கிராம பேங்க், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐஓபிக்கு கீழே தான் இயங்குறாங்க. ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட ஹெல்ப்ஃபுல்லாக தான் வந்து ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் ரன் ஆகுது. இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் வந்து மெயினாக வந்து ரூரல் பேஸ்டு ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஜொல்லோனு அதே மாதிரி வந்து மைக்ரோ கிரெடிட்டை ஃபோக்கஸ் பண்ணி ஆரம்பிக்கப்பட்ட பேங்க்ஸ். இவங்க எல்லாரும் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ்க்குள்ளே வந்துருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து ஆரம்பிச்சதுக்குன்னா அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக தான் முக்கியமாக ஆரம்பிச்சது. ப்ரைமரி லெண்டிங்காக, ப்ரைமரி செக்டார் லெண்டிங்காக தான் ஆரம்பிச்சது அக்ரிகல்ச்சர் லெண்டிங்க்கு. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் ரெண்டு இருக்கும். ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸாகவும் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதுரைனா மதுரை சிட்டி கோஆப்ரேட்டிவ் பேங்க், புதுக்கோட்டைனா புதுக்கோட்டை சிட்டி கோஆப்ரேட்டிவ் பேங்க், இந்த மாதிரி வந்து புதுக்கோட்டைக்கும் இருக்குது. ஐ மீன் சிட்டி பேஸ்டும் இருக்குது, ஸ்டேட் பேஸ்டும் இருக்குது. ஸ்டேட் பேஸ்டு ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், அது மாதிரி ப்ரைமரி அக்ரிகல்ச்சர் சொசைட்டிஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்கிங் கீழே வராங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த பேங்கிங் லாவும் வந்து ஆக்ட் ஆகும், சரிங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து அந்த பேங்கிங் லாங்குவேஜ், லெண்டிங் ஆக்டிவிட்டீஸ், மைக்ரோ கிரெடிட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது பார்த்தீங்களா. சின்ன சின்ன இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு மாதிரி, சார் 100 நாள் வேலை திட்டம் கிடையாது, இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸில் லெண்டிங்கில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா. 5000 ரூபாய், 10000 ரூபாய் லோன் கொடுப்பாங்க ஷார்ட் டைம், ஒரு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இவங்க ஈடுபடுவாங்க. அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ரூரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரியை வந்து முக்கியமாக வச்சுட்டு வந்த பேங்க்ஸ் இவங்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷெடியூல்டு பேங்க்ஸ். ஸோ நான் ஷெடியூல் பேங்க்ஸ்னா என்ன வந்து செகண்ட் ஷெடியூல் ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட் கீழே இல்லாதது எல்லாமே வந்து நான் ஷெடியூல் பேங்க்ஸ் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பேங்க்ஸை பொறுத்தளவுக்கு அதோட பெய்டப் கேபிட்டல் வந்து அபோவ் 5 லாக்ஸ் இருக்கணும். அபோவ் 5 லாக்ஸ் வச்சிருக்க பெய்டப் கேபிட்டல் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஷெடியூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ். ஸோ பிலோ 5 லாக்ஸ் இந்த நான் ஷெடியூல்டு எல்லாமே வந்து பெய்டப் கேபிட்டல் வந்து பிலோ 5 லாக்ஸ் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டிஜினியஸ் பேங்க்ஸும் நான் ஷெடியூல்டு பேங்க்ஸ் தான். இண்டிஜினியஸ் பேங்க்ஸ்ன்றது ஒரு புது கான்செப்ட்டில் ஆல்ரெடி இருக்கிற கான்செப்ட் தான். அதை பற்றி நான் நிறைய பேர் கேட்டாங்க முன்னாடி, அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன் பேசாமல். ஸோ இதுக்கான ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ நான் போடுறேன். இண்டிஜினியஸ் பேங்க்ஸ் ஒன்றும் கிடையாது, ஒரு பிரைவேட் கம்பெனி அல்லது ஒரு இண்டிவிஜுவல் நடத்தக்கூடிய ஒரு பேங்க் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு உமன் வந்து ஒரு பேங்க்ஸ் உமனுக்காக ரன் பண்ணுறாங்க. அதில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து வெறும் உமன் மட்டும்தான், உமனுக்கு மட்டும்தான் லோன் கொடுப்பாங்க. உமன் அவங்க வந்து பேஸ்டு அவங்க இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்க, செல்ஃப் ஹெல்ப் குரூப் அவங்களுக்கு மட்டும் தான் லோன் கொடுப்பாங்க. உமன்ஸுக்கு மட்டுமே ஒரு பேங்க் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஊர் நான் மறந்துட்டேன், மேபி அது அதையும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து இண்டிஜினியஸ் பேங்க்ஸ்ன்றது வந்து ஒரு ப்ரைவேட் ஃபிரிமோ அல்லது ஒரு இண்டிவிஜுவலோ வந்து தனியாக நடத்தக்கூடிய பேங்க் தான் வந்து இண்டிவிஜுவல் பேங்க்ஸ். இது எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா மார்வாரிஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, மார்வாரிஸ்லாம் வந்து இண்டிவிஜுவல் இந்த இண்டிஜினியஸ் பேங்கர்ஸ்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து இது வந்து டிஃப்ரெண்ட் தாங்க, இது வந்து NBFCக்கும் இவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் தாங்க. ஏன்னா NBFCஸ் வந்து ஐ மீன் மற்ற இப்போ பேங்க்னா ஜென்ரலாக வந்து லெண்டிங் ஆக்டிவிட்டிக்கு ஈடுபடுவாங்க. பேங்க் இல்லாத இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே லெண்டிங் ஆக்டிவிட்டியில் வருவாங்க, பட் டெபாசிட் அக்செப்டன்ஸில் இருக்காது. பட் இவங்கெல்லாம் இண்டிஜினியஸ் பேங்க்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ்னா, அவங்களிருந்து என்ன டிஃப்ரென்ஸ்னா டெபாசிட்ஸ் அதிகம் வாங்கிக்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம ஒரு டெடிக்கேட்டட் டாபிக் நம்ம பேசலாம் இண்டிஜினியஸ் பேங்க்ஸை பற்றி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு பேங்க்ஸ். ஸோ ஸ்பெஷலைஸ்டு பேங்க்ஸ் இப்போ நிறைய வந்துருச்சு, முக்கியமாக பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. டெவலப்மெண்ட் பேங்க்ஸ்னா இண்டஸ்ட்ரி வைஸ் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் வந்துருச்சு. ஒரு ஒரு செக்டாருக்கும் ஒரு ஒரு பேங்க் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இந்த இண்டஸ்ட்ரி வைஸ்னே டெவலப்மெண்ட் பேங்க்ஸ்னு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் கஸ்டமர்கிட்ட இருந்து கிளைண்ட் இருந்து அமௌண்ட்டை வாங்கி அதை வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஒரு இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து வர ரிட்டர்ன் அவங்ககிட்ட கொடுத்து அதுக்கு ஒரு கமிஷன் சார்ஜ் பண்ணுறது. இண்டஸ்ட்ரியல் பேங்க்ஸ் நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியல் பேங்க்ஸ் வந்துச்சு. லேண்ட் மார்க்கெட் பேங்க்ஸ், லேண்ட் மார்க்கேஜ்னா மார்க்கேஜ்க்காகவே தனி பேங்க்ஸ், HDFC இப்போ கொண்டு வந்துட்டாங்க லேண்ட் மார்க்கெட்ஸ். இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் லேண்ட் மார்க்கெட் பேங்க்ஸ். ஹவுசிங் ஃபினான்ஸ் தனியாகவே இந்த ஹவுசிங் லோனுக்குனே ஹவுசிங் ஃபினான்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஹவுசிங் ஃபினான்ஸ், ரெப்கோ பேங்க் ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே லேண்ட் மார்க்கெட் பேங்க்ஸ் தான். எக்ஸ்சேஞ்ச் பேங்க்ஸ்,
ஜென்ரலாக இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டீஸ், ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸிம் பேங்க், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு. அது மாதிரி ரீட்டெயில் பேங்க்ஸ், சின்ன சின்ன பேங்க்ஸ், ரீட்டெயில் பேங்க்ஸ், இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் இவங்க இருக்காங்க பார்த்திங்கன்னா, அவங்க ரீட்டெயில் பேங்க்ஸ் கீழே வருவாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜென்ரலாக வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் இன் இந்தியா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, நான் என்ன டாபிக் பேசணும்னாலும் நான் அந்த டாபிக் எடுத்து பேசுகிறேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற ரெட் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வரும். இன்னொரு முக்கியமான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன்.